சாத்துக்குடி, சாத்துக்குடி பழம் வந்து இதோடைய மருத்துவ குணம்னு சொல்லுவாங்க. சாத்துக்குடி பழம் குணம் எந்தவித ரோகத்திற்கும் மத்திய கனியாக உபயோகப்படுகின்ற சாத்துக்குடி பழத்தினால் இருதய பலம், சுத்த ரத்தம், நாவில் ருசி முதலியன உண்டாகும். எவ்வளவு சுத்த ரத்தம், பிளட் ஊறும், நல்ல ஊறும். சாத்துக்குடி பழத்தை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுபோல் சுத்த ரத்தம் உண்டாதனாலே போதும். ஏன்னா பிளட் பியூர் இல்லாமல் தான், பிளட் சுத்தம் இல்லாமல் தான் பல வகையான நோய்கள் வருது. பிளட்டு சுத்தமாயிருச்சு அப்படின்னா எல்லா நோய்களும் சரியாயிருக்கும். அடுத்த உபயோகிக்கும் முறை. இந்த பழத்தினுடைய தோலானது அதிக மெல்லிய இதழாகவும் பழத்தோடு வலுவாய் பிடித்திருக்கும். இதன் தோலை உரித்து எடுக்க பழத்தின் பேரில் ஒரு விதமான வெண்மை நிறமுள்ள மெல்லிய இதழ் படர்ந்திருக்கும். இதனையும் பக்குவமாக உரித்து எடுக்க சுளைகள் நன்கு விளங்கும். இதனை உட்கொள்ள அதிக இனிப்பாக இருக்கும். இதுவே அசல் சாத்துக்குடி பழம். இத்தகைய பழத்தை தினந்தோறும் காலை மாலை இரவு ஆகாரத்திற்கு பின்பு சாப்பிட்டு வர இருதயத்திற்கு பலம் கொடுக்கும். நல்ல இரத்தத்தை தேகத்தில் பரவும்படி செய்யும். நாவின் அலோசகத்தை மாற்றி ருசியை உண்டாக்கும். ஐம்புலன் அறிவை விசேஷிக்க செய்து இரத்தத்தில் உள்ள மாசுக்களை நீர் மூலமாக வெளியாக்கும். இன்னும் மலச்சிக்கலை கண்டிக்கும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். எவ்வித நோயாளிக்கும் இதனை உபயோகப்படுத்தலாம். ஆனால் சில இடங்களில் பயிராகிற சாத்துக்குடி பழமானது புளிப்பு சுவையை பெற்றிருக்கும். இதனை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினால் தபத்தை விருத்தி செய்து தேக ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பழத்தை எந்த ஊரில் வந்து சாத்துக்குடிய எப்படி இருக்கும், கமலாரஞ்சு எப்படி இருக்கும்ட்டு மாற்றி இப்போ வச்சுருக்கோம் எல்லாருமே. அதாவது வந்து சாத்துக்குடிங்கிறது வந்து இது, ஆனால் கமலாரஞ்சுங்கிறது இது. ஆனால் இது தான் இப்போ சாத்துக்குடியும் வித்துட்டு இருப்பாங்க எல்லா பக்கமும். இது சாத்துக்குடி, இது கமலாரஞ்சு அப்படின்னு வித்துட்டு இருப்பாங்க. மாற்றி இப்போ வந்து பேரை மாற்றி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு இவங்க இப்போ மருத்துவ குணங்கள்லாம் சொன்னது எல்லாமே இந்த பழத்துக்கு பிறகு பெருசாக இருக்கும். இந்த இந்த பழம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அந்த மாதிரி பழங்கள் வந்து பழத்தோட குணங்கள் மாறிடும். இப்போ நம்ம இந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் இந்த குணங்கள் உள்ள பழங்கள், இனிப்பு சுவை உள்ள பழங்கள் தான் இவங்க சொன்ன மருத்துவ குணங்கள் பொருந்தும், மற்ற எதுவும் பொருந்தாது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும்.